ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. பாஜக அரசு கலவரத்தை விரும்புவதால் மணிப்பூரில் கலவரம் நடக்கிறது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் குமணன் சாவடியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மணிப்பூர் விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், மணிப்பூரில் இருந்து வீடியோ வெளியான போது அந்த மாநிலத்தின் முதல்வர் பைரன் சிங் இதுபோல பல சம்பவங்கள் அங்கு நடந்துள்ளதாகவும் அதற்காகவே இணையத்தை முடக்கியதாகவும் கூறுகிறார். கலவரத்தை கட்டுப்படுத்த பாஜக அரசு முயற்சி செய்யவில்லை, அது வெளியில் தெரியாமல் இருக்க இணையத்தை முடக்கியதாக கூறுவது மிகப்பெரிய கொடுமை என்று சாடியுள்ளார். மேலும் வலிமை மிக்க காவல் படைகளை வைத்திருக்கும் மாநில அரசு, இவ்வளவு பெரிய இராணுவத்தை வைத்திருக்கும் ஒரு நாடு அரை மணி நேரத்தில் கலவரத்தை கட்டுப்படுத்தி இருதரப்பு மக்களிடமும் பேசி சுமூகமான தீர்வை எட்டியிருக்க முடியாதா என கேள்வி எழுப்பிய அவர், மணிப்பூர் மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சி செய்யும் பாஜக அரசு கலவரத்தை விரும்புவதால் அங்கு கலவரம் நடக்கிறது என்று விமர்சித்தார். ஒரு மாநில அரசு, வலிமை மிக்க காவல் படை, உளவுப்படை வச்சிருக்கிற ஒரு அரசு, இவ்வளவு பெரிய இராணுவத்தை வச்சிருக்கிற ஒரு நாடு, வடக்குன்னு ஒரு 10 அரை மணி நேரத்துக்குள்ள அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தி ரெண்டு தரப்பு மக்களையும் பேசி ஒரு சுமூகமான தீர்வு எட்டியிருக்க முடியுமா? முடியாது. அதை அரசு விரும்புது, அந்த கலவரம் அங்கே நடக்குது. மாநிலத்தை ஆள்ற பிஜேபி, மத்தியில் இந்திய ஒன்றிய தாண்டிக்கிட்டு இருக்க பிஜேபி அந்த கலவரத்தை விரும்புது.